PGTRB Education Methodology 2011-2012 நடைபெற்ற PGTRB எக்ஸாமில் கேட்கப்பட்ட எஜுகேஷன் மெத்தடாலஜி வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகள். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ரூசோவின் கல்வி தத்துவம் என்பது எதிர்மறை கல்வி, அடிப்படை கல்வி, தொழிற்கல்வி, இடைநிலை கல்வி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எதிர்மறை கல்வி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சுய கல்வி முறையுடன் தொடர்புடையவர் ரசல், அரவிந்தர், தாகூர், ரூசோ. இதற்கான ஆன்சர் ரசல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மகிளா சமக்யா என்ற திட்டம் யாருடைய முன்னேற்றத்திற்காக அமைக்கப்பட்டது? நலிவடைந்த மக்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினர், பெண்கள், கிராமப்புற மக்கள். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பெண்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விஸ்வபாரதி அமைந்துள்ள இடம் மேற்கு வங்காளம், மகாராஷ்டிரா, பீகார், டில்லி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மேற்கு வங்காளம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கற்றல் நிலையில் சுதந்திரம் என்பதுடன் தொடர்புடையவர் யார்? கிருஷ்ணமூர்த்தி, அரவிந்தர், ராதாகிருஷ்ணன், தாகூர். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிருஷ்ணமூர்த்தி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தொலைதூர கல்விக்கான பொருத்தமான ஊடகம் எது? அஞ்சல், வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அஞ்சல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எஜுகேஷன் ஆஃப் மேன் என்ற நூலை எழுதியவர் ஜான் டூயி, மாண்டிச்சோரி, ப்ரொஃபல், காந்தி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ப்ரொஃபல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திறந்தநிலை பல்கலைக்கழகம் இங்கிலாந்தில் ஆரம்பித்த ஆண்டு எது? 1979, 1969, 1981, 1982. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1969. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நடமாடும் பள்ளியை முதலில் பரிந்துரை செய்தவர்? இதற்கான ஆப்ஷன் மெக்டொனால்ட், இவான், நீல், பார்க்கர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மெக்டொனால்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கல்வி என்பது வாழ்க்கையோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும் என்றவர் யார்? காந்தி, நேரு, தாகூர், ரசல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தாகூர்.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பார்வை கவனவீச்சை அளவிடும் கருவி மெமரி ட்ரம், தாசிஸ்டாஸ்கோப், மேசன்டிக், மீட்ரோனோம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தாசிஸ்டாஸ்கோப். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எந்த நுண்ணறிவு கோட்பாடு ஆல்பர்ட் பினேவால் ஆதரிக்கப்பட்டது? ஒற்றை காரணி, இரட்டை காரணி, குழு காரணி, பல காரணி. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒற்றை காரணி. நுண்ணறிவினுடைய ஒற்றை காரணி கோட்பாடு இதனை தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் பினே. இரட்டை காரணி கோட்பாடு ஸ்பியர்மேன். பல காரணி கோட்பாடு தாரண்டை. குழு காரணி கோட்பாடு தர்ஸ்டன். நுண்ணறிவு கோட்பாடு கில்பர்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆளுமை பற்றிய உள பகுப்பாய்வினை முதலில் தொடங்கியவர் அட்லர், யங், ஃப்ராய்டு, இவர்களுள் எவரும் இல்லை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சிக்மண்ட் ஃப்ராய்டு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், காக்னேவின் படிநிலை கற்றல் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 8, 9, 7, 10. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு சிறந்த குழந்தை சாதாரண குழந்தையை விட எத்தனை ஆண்டுகள் முன்னோக்கி இருக்கும்? இதற்கான ஆப்ஷன்ஸ் 1 வருடம், 1.5 வருடம், 2 வருடங்கள், 2.5 வருடங்கள். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2.5 வருடங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மனித உடலில் எத்தனை குரோமோசோம்கள் உள்ளன? 26, 36, 46, 39. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, 46. அதாவது 23 ஜோடி குரோமோசோம்கள். இப்போ மொத்தமாக 46 குரோமோசோம்கள் மனித உடலில் உள்ளன. கற்றவற்றை எத்தகைய மாற்றமின்றி மீண்டும் அப்படியே வெளிப்படுத்துவது டேஷ்? இதற்கான ஆப்ஷன்ஸ் முழு நினைவு, குருட்டு மனப்பாடம், சரியான நினைவு, உடனடி நினைவு. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, சரியான நினைவு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நுண்ணறிவின் சொற்சாரா சோதனை யாருக்கு ஏற்றது? காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதவர்கள், படிப்பறிவில்லாதவர்கள், சிறு குழந்தைகள், இவர்கள் அனைவருக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்போ நுண்ணறிவினுடைய சொற்சோரா சோதனை யாராருக்குன்னா, காது கேளாதோர் மற்றும் வாய் பேசாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், சிறு குழந்தைகள். இதில் 3 ஆப்ஷனுமே வருது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தியரி ஆஃப் மோட்டிவேஷன் என்ற நூலை எழுதியவர் மேன்சன், மாஸ்லோ, முர்ரே, ஹெல். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மாஸ்லோ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வெக்ஸ்லர் குழந்தைகளுக்கான நுண்ணறிவு சோதனை நடத்திய ஆண்டு 1939, 1949, 1955,
1956. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1949. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், யுனெஸ்கோ ஆதரித்த கல்வி எது? பெண் கல்வி, முதியோர் கல்வி, அனைவருக்கும் கல்வி, இவற்றுள் எதுவும் இல்லை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி முதியோர் கல்வி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 1873 ஆண்டு எந்த நாடு தொலைதூர கல்வியில் சோதனைகளை செய்தது? யூகே, யுஎஸ்ஏ, யுஎஸ்எஸ்ஆர், ஜப்பான். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி யுஎஸ்ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முறையான கல்வி முகமை என்று அழைக்கப்படுவது எது? பள்ளி, வீடு, சமூகம், இவற்றுள் எதுவும் இல்லை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பள்ளி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முன்னோடி பள்ளியின் மறுபெயர்? தொடக்கப்பள்ளி, முன் தொடக்கப்பள்ளி, நர்சரி பள்ளி, நவோதய பள்ளி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நவோதய பள்ளி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழ்நாட்டில் எத்தனை திறந்தநிலை பள்ளிகள் உள்ளன? 25, 26, 27, 28. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 27. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், செயலறிவு கல்வி திட்டம் தொடங்கியது யாருக்காக? அதாவது ஃபங்க்ஷனல் லிட்ரஸி ப்ரோக்ராம் யாருக்காக தொடங்கினாங்க? இதுக்கான ஆப்ஷன்ஸ், தொழிலாளர்கள், உழவர்கள், மலைவாழ் மக்கள், இவர்கள் அனைவரும். இப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி இவர்கள் அனைவருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேசிய கல்விக் கொள்கை கடைபிடிக்கப்பட்ட ஆண்டு? 1981, 1983, 1986, 1989. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1986. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், முதியோர் கல்விக்காக மகிழா மண்டல் எந்த நிலைக்காக அமைக்கப்பட்டது? வட்டார நிலை, கிராமப்புற நிலை, மாவட்ட நிலை, மாநில நிலை. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கிராமப்புற நிலை. இந்த வருஷம் எஜுகேஷன் மெத்தடாலஜிலேருந்து 28 க்வெஸ்சன் தான் கேட்டிருந்தாங்க, 12 க்வெஸ்சன் ஜிகே க்வெஸ்சன்னு, டோட்டலாக 40 க்வெஸ்சன்.